போனந்தி, ஆசாசியா படம் பாக்கலாம் போனா இப்படி கூட்டிட்டு வந்துட்டியே, அவங்க யாரும் நான் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க, நீ எதுக்கு தான் இப்படி பயந்துட்டு வந்து தெரியல. இல்ல சிவா, அந்த அக்கா கண்டிப்பா பாத்துருப்பாங்க, எங்க வீட்டுல சொல்ல போறாங்க, நான் தொலைஞ்சேன் இன்னைக்கு. சரி வா வந்து உட்காரு. ஓ சிவா, நானே பத்தத்துல இருக்கேன், நீங்க என்னடானா? நந்தினி, இப்ப என்ன ஆயிடுச்சு, எதுக்கு இவ்வளவு பயப்படுற? அந்த இருட்டுல அவங்க உன்னை பாத்துருக்கே வாய்ப்பு இல்ல, அப்படியே ஏதாச்சும் போட்டு கொடுத்தா அவங்க யாரையும் பத்தி உளறாங்கன்னு சொல்லிடலாம். சரி சிவா, அப்ப வாங்க உடனே கிளம்பலாம். அந்த அக்காங்க படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் என்ன போட்டு கொடுத்துக்கல, நான் வீட்டுக்கு போயிடணும். நான் வீட்டுல இருந்தாதான் அந்த அக்கா எதுவும் சொல்லாது. இன்னொரு அக்கா இருந்தாங்க, அவங்க கூட பரவாயில்ல, இந்த சொர்ண அக்கான்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிங்க் கலர் சாரி கட்டிருந்தாங்களே, அவங்க மட்டும் இருக்காங்களே, ஐயோ ஊரையே குளிச்சிருவாங்க. சிவா, நான் பிங்க் கலர் சாரியும் பாக்கல, எல்லோ கலர் சாரியும் பாக்கல, நீ எங்க பாக்க விட்ட, திரும்பாதீங்கன்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்ட, நான் யாரையும் பாக்க கூட இல்ல. பயமா இருக்கு சிவா, படிப்பு முடியறதுக்குள்ள வீட்டுல தெரிஞ்சது நான் அவ்வளவுதான். முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்ச பரவாயில்லையா? அப்ப தெரிஞ்ச பரவாயில்ல சிவா, நீங்க அதுக்குள்ள ஒரு ஜாப் போயிடுவீங்க, அப்ப சொன்னா வேணா வீட்ல ஒத்துப்பாங்க, இப்ப போய் எப்படி சொல்ல முடியும்? சரி நந்துமா, வருத்தப்படாத, வா வந்து உட்காரேன். இப்ப நந்தினி, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாது, சரியா? என்னைக்கு அதெல்லாம் தெரியதான் போகுது, எத்தனை நாள் மறைக்க முடியும் சொல்லு? எப்படியோ உங்க அம்மா கோயில உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கேட்டதா உண்டு, நீ ஏன் சொல்ல போறதில்ல? எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் இப்படி ஒரு 6 மாசம் ஆகும், அதுக்குள்ள வீட்டுல மாட்டாமல ஏற்பன்ற மாட்டதான் செய்வோம், அதை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும், இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தா ஆகுமா சொல்லு? எங்க மூஞ்சி சுவிச்ச மாதிரி வை பாப்போம். பேசாதீங்க. அழாத, நான் ஒரு பேச்சுக்குதான் கேட்டேன் நந்தினி, பிளீஸ் அழாதமா, அழாத நந்தினி, பிளீஸ் ஐம் சாரி நந்தினிமா, சந்தோஷமா இருக்கலாம் தான் வெளில கூப்பிட்டு வந்தேன், கடைசியில் உனக்கு அழ வச்சிட்டேன், அந்த சாரிமா. ஓகே சிவா, நானும் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அந்த அக்காலாம் வந்தாங்கன்னு சொல்லி ஆசையா படம் பார்க்கலாம் கூட்டு போன உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன், சாரி சிவா. ஏன் மாத்தி மாத்தி சாரி சொல்லிட்டேன், என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். லூசு, சரி வா வீட்டுக்கு கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம். கொஞ்ச நேரம் இல்ல, எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம், ஆனா நீ தானே சொன்ன அந்த அக்கா எல்லாம் திருப்பி போறதுக்குள்ள வீட்டுக்கு போனோம்னு. ஐயோ ஆமா சிவா, இல்லன்னா வீட்டுல போட்டு கொடுத்துருங்க, சரி வாங்க கிளம்பலாம். இனி தியேட்டர் போடுறதுலாம் சரிப்பட்டு வராது, இனிமே தினமும் இங்கே சந்திக்கலாம் நீ. ஓகே சிவா, எதை பத்தியும் கவலைப்படாத சரியா, இதுவா இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணணும். ஓகே சிவா. சாந்தி, நந்தினி வரா, அவகிட்ட எதுவும் கேட்காத, ஏன் லேட்டு என்ன ஏதுன்னு, புரியுதா? எதுவுமே கேட்க கூடாதுன்னா எப்படிங்க? சொல்லுங்க. நந்தினி, ஆப்பா ஃபைனல் பச்சு எப்பமா? இன்னும் 2 வீக்ஸ்ல ஆரம்பிச்சுடுவாங்கப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க. அப்ப லீவ் வரதுக்கு முன்னாடி இப்ப இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் காலேஜ், இல்லமா? ஆமாமா, இந்த வீக் மட்டும் தான் காலேஜ், அனேகமா அடுத்த வாரத்துல இருந்து லீவா இருக்கும், லீவ் முடிஞ்சதும் எக்ஸாம்மா. சரிமா, அத கேக்க வந்தா கூப்பிடு, நீ போ. ஆ சரிங்கப்பா. ஐயோ அப்பா கூப்பிட்டதும் பயந்தே போயிட்டேன், எதுக்குங்க இப்ப இதெல்லாம் கேட்டீங்க? என்ன காரணமா தா? படம் சூப்பரா இருந்தது இல்லம்மா? அப்படிதான், சூப்பரா இல்லையே. நான் ஒண்ணு உங்ககிட்ட கேக்கலடி, நான் அம்மா கிட்ட தான் கேக்குறேன், சூப்பரா இல்லாத படத்துக்கு எதுக்கு வந்த? எங்க தல அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயே, எங்க தளபதி அளவுக்கு யாரும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. போது நிறுத்துங்கடி, நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க, தளபதி வீட்டு வேற வேலை இல்ல, படிப்பு இந்த அக்கறைய காட்டத்துல, சினிமா பாத்துட்டு வந்தா போதும், இவன் பெருசா அவன் பெருசான்னு அச்சுக்கு சா வேண்டியது, பார்த்தமா ஏதோ ரசிச்சமா போன மாநில, இவர் தான் பெஸ்ட், அவன் தான் பெஸ்ட், சொல்றேன்ட்டு வர வழியில ரெண்டும் சண்டை போட்டு தெரியுதுங்க, அதான் ஒரே சத்தம், அந்த சத்தம் கேட்டுதான் வந்தியோ? ஆமாக்கா, ஏதோ சத்தம் கேக்குதே சொல்லி வந்தேன், நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, ஏன் ஒரே தெருவுல இருக்குதான் பேரு, உங்களாம் பாத்தே ரொம்ப நாள் ஆகுதுக்கா. ஆமாக்கா, நான் கூட உங்களை பாத்தே ரொம்ப நாள் ஆகுது, ஏன் இப்ப வெளியே வரத்துல நீங்க?
இல்ல சொன்னா, பிபி கொஞ்சம் கூட இருக்கு, அதான் அவரு நான் இப்ப எங்கேயும் அனுப்பத்தில, வீட்டுலதான் முக்காவாசி இருக்கேன். கடைக்கு எங்கனா போனா கூட அவரே போயிட்டு வந்துடுறாரு. அப்படியாக்கா, பிபி அதிகமா இருக்கோ? ஆமாமா. எச்சுக்குச்சுமி தள்ளி கொஞ்சம். என்ன மினி, இந்த அக்கா வேற பிபி கூட இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப போய் இந்த விஷயத்தான் சொன்னா மயக்கம் போட்டு கீழே உண்டி எதனா ஆயிடுமோ? எந்த விஷயம்க்கா? அதான் அவங்க பொண்ணு தியேட்டர்ல ஒரு பையன் படம் பார்க்க வந்தாங்க, அதை சொல்லாமா? வேண்டாங்க்கா, அவங்கள பிபி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் சொன்னால் அவ்வளோதான், மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அதனால் தேவையில்லாமல் பேசிக்கலாமா வீட்டுக்கு கிளம்புனேன். சரி மினி, நான் அதை சொல்லலை, அவங்க பொண்ணு எங்கேன்னு கேட்குறேன், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொன்னாக்கா? ஆ சாந்தியக்கா, உங்கள் பொண்ணு நந்தினி எங்கள் காலேஜ்லேருந்து வந்துட்டாளா? ஆ வந்துட்டாம்மா. அப்படியா, சரி சரி. ஏன் சொன்ன கேட்ட? சும்மா தான்க்கா. சரிக்கா, அப்போ நாங்கள் வரோம். ஆ சரி மினி. வாங்கக்கா சொர்ணக்கோ. இவளுங்க ரெண்டு பேர் என்னத்தான் பேசிப்பாளுங்கன்னு தெரியல. சரி சாந்தி வரேன். ஆ வாங்கக்கா. ஆ சரிம்மா. சொர்ணா ஏதோ சொல்ல வந்தா, ஆனா மினி சொல்லாம தட்டுட்டா. என்ன விஷயம் தெரியலையே. ஒருவேளை நந்தினிய அந்த பையன் கூட அரசு பசுல எங்க பாத்துருப்பாங்களோ, அதுதான் சொல்ல வந்தாளா சொர்ணா? ஐயோ, இவளுக்குலாம் தெரிஞ்சா அவள்தான் ஊரையே கொத்திடுவாளே. ஐயோ, இந்த கேள்வி வேற ஹால்லயே உட்கார்ந்துட்டு இருக்கே. ரூம்ல எங்க இருக்கோ, நைஸா கிச்சன் கூட இல்லான்னு பார்த்தனே தொலைஞ்சேன். போய் சொல்லதடி, நீ காலேஜ் வீட்டுல தெரியும், சொல்லு எங்க போயிட்டு வர. அது அது வந்து வேணி அக்கா படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. தனியா போகிறதுக்கு அவங்களுக்கு பயமா இருந்துச்சான், அதான் என்னையும் துணைக்கு கூப்பிட்டாங்க. ஆமா, இவ பெரிய அடியாளே, அவளுக்கு கூப்பிட்டான்ட்டு இவ பாதுகாப்புக்கு போனாலாம். மூஞ்சப்பாரு, காலையிலேருந்து அவ்வளோ வேலை இருக்கு, சமையல் கட்டில பாத்திரம் தேய்க்கல, சமைக்கல, நீ என்ன படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற, வெக்கமா இருக்கு உனக்கு? இதுல எடுத்து வைக்க இருக்கு, நல்ல படத்துக்கு தான் நான் போயிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வைக்கப்படவும்? நான் என்ன தப்பான படத்துக்கு போயிட்டு வந்தீங்க? இந்த வியாழக்கிழத்துக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது, ஒரு வேலை செய்யறது கிடையாது. காலைல ஏழுந்துக்க வேண்டியது, நல்லா மலை மாடு மாதிரி ஊரை சுற்றி வர வேண்டியது. ஒன்றை மாதிரி கொடுத்து வச்சு எவ்வளோ இருக்க மாட்டாடியாம்மா. எல்லா வேலையும் நான் செஞ்ச பிறகு இப்போ வரா பொறுமையா. என்னத்த, எல்லா வேலையும் நீங்க செஞ்சிட்டீங்களா? ஏத்தே, நான் வந்து செஞ்சிருப்பேல்ல. எப்படி, நீ வர வரைக்கும் நாங்கள் பட்டினி கிடக்கணும், பாத்திரம்லாம் விளக்காம இவங்க வச்சு கிடக்கணுமா? நடிக்காத, போ, நல்லா சமைச்சு வச்சிருக்கேன், போய் கொட்டிக்க போ. ஆமாத்தே, ஒரே நல்ல பசி, இதோ இப்பவே போய் கொட்டிக்கிறேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி போறா பாரு. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? பாவையம்மா, இவளை கட்டிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு நல்ல சோறு பொங்கி போறால ஒரு நாளாவது. எப்ப பார்த்து சொரண்ணா கூப்பிட்டா, வேணி கூப்பிட்டா, அவ கூப்பிட்டா, இவ கூப்பிட்டான்னு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கா. எங்கிருந்தா வந்து வாச்சால தெரியல எனக்குன்னு. என்னடா மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாப்புல இருக்கு. ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது, அதான் மனசு முழுக்க நிறைஞ்சுக்குது. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்னடாச்சு? அந்த சிவா நந்தினி வீட்லயே மாட்டிக்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களோட காதல் விவகாரம். கூடிய சீக்கிரம் அவரே பிரிச்சிருவாரு அவங்க ரெண்டு பேரையும். அதான் என் வேலை மிச்சப்பாரு. சரி, அவங்க அப்பா பிரிச்சிடுறாருன்னே வச்சுக்கோயே, அப்படி பிரிச்சுட்டா மட்டும் என்ன, நந்தினி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட போறாங்க? டேய் மச்சான், அதுக்குதான் இப்பவே அவங்க வீட்டுல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆபிட்டு போட்டுருக்கேன். எதுக்கு, அவங்க ரெண்டு பேர் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு. இப்பவே பாதி இடம் பிடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தனா நந்தினிக்கு நான் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவாரு. அப்படியாடா, சரி. ஒருவேளை அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு நந்தினிய சிவாக்கு கல்யாணம் பண்ணிட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா மச்சான், அவங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். சரியான பிரஸ்டீஜ் பாக்குறவரு, காசு வசதி அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து அவர் பொண்ணை கட்டி கொடுப்பாரு. சிவா இருக்க நிலைமைக்கெல்லாம் நந்தினி கட்டி கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா நந்தினி எனக்கு தண்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலமும் சிவா மாதிரி ஒரு ஆளை அவர் மாப்பிள்ள ஏத்துக்கவே மாட்டாரு, அவர் ரொம்ப அந்தஸ்து பாக்குறவரு. அப்போ நந்தினி உனக்கு தான் சொல்லு. ஆமாண்டா, கண்டிப்பா.